மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவிகளுக்கான விண்ணப்ப பதிவு சிறப்பு முகாம்கள் மூன்று கட்டங்களாக நடைபெற தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த படிவங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்ட படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு 24/7/2023 முதல் 4/8/2023 வரையில் முதல் கட்டமாக அவைகளை முகாம்களில் பதிவு செய்யும் பணி நடைபெற தொடங்கியிருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரை 1428 நியாய விலைக் கடைகள் இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக 704 நியாய விலைக் கடைகளில் இந்த பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 704 கடைகளுக்கு இப்பொழுது 1730 முகாம்கள் என்று சென்னை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 24ஆம் தேதி தொடங்கிய இந்த முகாம்கள் வருகிற 4ஆம் தேதி வரையில் நடைபெறவிருக்கிறது. இது முதல் கட்ட முகாம்கள். இரண்டாவது கட்டம் என்கின்ற வகையில் 5ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரையில் நடைபெறவிருக்கிறது. இந்த 5ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரையிலான அந்த முகாம்களில் சென்னையில் இருக்கிற 724 நியாய விலைக் கடைகளைச் சேர்ந்த 1730 முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. இந்த ஒவ்வொரு முகாமிலும் இன்றைக்கு 2266 எண்ணிக்கையில் பயோமெட்ரிக் கருவிகள் தேவையான அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒவ்வொரு முகாமுக்கும் ஒரு தன்னார்வலர், ஒரு துணை தன்னார்வலர், அதேபோல் இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட தன்னார்வலர்கள், சிறப்பு முகாம் பொறுப்பு அலுவலர் போன்று ஒவ்வொரு முகாமுக்கும் 3-3 எண்ணிக்கையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1730 தன்னார்வலர்களும் 704 உதவி தன்னார்வலர்களும் 704 சிறப்பு முகாம் பொறுப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை
மிக விரிவான ஏற்பாடுகளை இதில் செய்து நெரிசல் இல்லாமல் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நியாய விலைக் கடைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு 500 குடும்ப அட்டைகளுக்கும் ஒரு சிறப்பு முகாம் என்கின்ற வகையில்தான் இப்பொழுது 1730 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரை நெரிசல் ஏற்படாமல் மக்களை காக்கும் அந்த கடமை என்கின்ற வகையில் 1515 காவலர்கள் இந்த 1713 முகாம்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவைகள் மட்டுமல்லாது ஒரு 154 நகரும் குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு முகாம்களுக்கும் பிறகும் இதில் விடுபட்டு போனவர்கள் இருந்தால் 17/8/2023 முதல் 28/8/2023 வரையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. எனவே முதல் கட்டமாக 24ஆம் தேதியிலிருந்து வருகிற 4ஆம் தேதி வரையிலும், இரண்டாவது கட்டமாக வருகிற 5ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும், விடுபட்டு போனவர்களுக்கு 17ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலுமாக இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரை இந்த படிவங்கள் 5,30,572 பேருக்கு தரப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் நேற்று வரை 3 நாட்களாக 2,01,050 படிவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக பொதுமக்கள் தள்ளுமுள்ளு இல்லாமல் மிகுந்த ஒரு ஆவலோடு இந்த படிவங்களை பூர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை நான் சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், மதுரவாயில் போன்ற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு முகாம்களை நேரடியாக ஆய்வு செய்து வருகிறேன். சார், இப்போ மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் விதவை என்ற வார்த்தை இருக்குங்க சார். ஐயா கலைஞர் அவர்கள் கைம்பெண் என்ற வார்த்தையை அழகாக சொல்லிட்டு போனார், ஊனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளி சொல்லிட்டு போனார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இல்லை, விதவைங்கிற வார்த்தையை மாற்றலை, விதவைங்கிறது அப்படியே தான் இருக்குது. கைம்பெண் சொன்னது எதுக்காகன்னா, விதவை என்கின்ற வார்த்தைக்கு பொட்டில்லை. கைம்பெண் என்ற வார்த்தையை உச்சரித்தால் கைம்பெண்ணுக்கு ரெண்டு பொட்டு வைக்கலாம். விதவைகளில் மறுமணத்தை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர, விதவையை மாற்றிவிட்டு கைம்பெண் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இல்லை, நான் என்ன சொல்றேன், கலைஞர் உரிமை தொகையை மட்டுமே இது ஹைலைட் பண்ணி, உரிமை தொகை பெருத்தல வந்து மாறுபட்ட கருத்து வந்து மகளிர்கிட்ட நிலவுது, அதை பத்தி நீங்க இல்லை என்ன கருத்து நிலவுதுன்னு சொன்னீங்கன்னா, குறிப்பிட்ட பேருக்கு தான் இந்த உரிமை தொகை கிடைக்கும். இதுல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 1 கோடி பேருக்கு தரப்படுகிறது. 1 கோடிங்கிறது அதில் வந்து ஒரு தகுதி என்பதை விட என்ன மாதிரியான குடும்ப அட்டைகளுக்கு இது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து இந்த அறிவிப்புகளை தெரிந்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்களே விண்ணப்பிப்பதை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் வசதியாக இருப்பவர்களுக்கு 1,000 ரூபாய் என்பது சாதாரணமான விஷயம். ஏழை எளியவர்களுக்கு, நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் 1,000 ரூபாய் பெரிய விஷயம். எனவே யாருக்கு உழைக்கும் வர்க்க மகளிருக்கு யாருக்கு இந்த 1,000 ரூபாய் பெரிதாக தெரிகிறதோ அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. 1,000 ரூபாய் ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரிகிறவங்களுக்கு இது கிடைக்கலன்னா அவங்க ஒன்றும் வருத்தப்படவே மாட்டாங்க. சார், நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் நடத்துகிற பாத யாத்திரைக்கு இபிஎஸ் வந்து, சார் அதை விட்டுருங்களா, வெறும் கலைஞர் உரிமை தொகை மட்டும் பேசுவோம், எதுக்கு சார் புறக்கணிச்சிருக்காரு, அது போனால் போட்டேன் சார்.